வேட்பாளர் மற்றும் கட்சியின் சின்னம் வாக்காளர் மனதில் இடம்பெற வேண்டுமா? உங்கள் கட்சி விளம்பரத்தை வேட்பாளர் அறிமுகத்தை எளிதாக்குகிறோம். உங்கள் கட்சியின் சின்னத்தை வாக்காளர் வீட்டில் ஒரு அங்கமாக மாற்றும் வகையில் மொபைல் சார்ஜர் ஸ்டாண்டில் பிரிண்ட் செய்து தருகிறோம். தொடர்பிற்கு 9894262788. ஒரு தீவிர அரசியலில் ஈடுபடுவேன்னு சொன்ன சசிகலா அரசியலை விட்டு விலகுகிறேன்னு சொன்னதை திரு கிஷோர் எப்படி பாக்குறீங்க? தினகரனா இருக்கலாம், அலும் அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், இந்த மூன்று தரப்புமே அவங்கள மையப்படுத்தி இந்த தேர்தலில் கொண்டு போறதுக்கு வந்து இவங்க முயற்சி பண்றாங்க அப்படின்றதுதான் வந்து தி இஷ்யூ. முதல்ல அவங்க மருத்துவமனைக்கு போனாங்க கொரோனா வந்து, அங்கேருந்து வெளியே வந்தது அவங்க தான் கொடி கட்டின காரில் முதல் பயணித்து அவங்க தான் அதிர்வலையை ஏற்படுத்தினாங்க. ஏன் சசிகலா அவங்க என்ன தெரியாதா? என்ன என்னோடய கேள்வி என்னென்னா, அதிமுகவோட கொடியில் என்ன கொடி ஏதாவது நேஷனல் ஃப்ளாகா? அது சசிகலா அரசியல்ல பணியாற்ற போறேன்னு அவங்க முடிவுல தான் இருந்தாங்க. சசிகலாவின் தோல்வியா இது பார்க்க முடியாது? ஏன் நீங்க தோல்வின்னு சொல்றீங்க? சசிகலா இங்க செயல்பட முடியாது. இங்க பெரிய அளவுக்கு சோனியா காந்தி அவர்கள் தான் தியாகம் செய்வதாக தன் பதவியை விட்டு கொடுக்கிறேன் சொல்லிட்டு மன்மோகன் சிங் விட்டு கொடுத்தாங்க. சோனியா காந்தியோட தோல்வியா? தினகரன் தன்னுடைய அரசியலுக்கு சசிகலாவை பயன்படுத்திட்டாரு. அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். December 31, 2016 அப்புறம் நீ வந்து 3.5 மாதங்களில் நீ வந்து துணை பொதுச்செயலாளர். அது மட்டும் இல்லாமல் கட்சியோட ஆர்கே நகர் வேட்பாளர். எப்படி வந்து வந்தீங்க? அவங்க மைய பொருளாக இருந்ததுனால வந்தீங்க. அடையாளமெல்லாம் எனக்கு சசிகலா கொடுத்ததுன்னு என்ன மறுப்பு தெரிவிப்பாரு? என்ன நாலு நாள் இந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு? அவங்கள மைய பொருளை வச்சு நான் எங்கே அரசியல் செய்தேன்? அவங்க மைய பொருளெல்லாம் நீயே கிடையாது. ஹூஆர் யூ? சசிகலா விலகிதான் சசிகலா ஆதரவாளர்கள் தினகரன் பக்கம் இருக்காங்க, அமமுக பக்கம் இருக்காங்க. அவங்க அதிமுகவுக்கு போயிடுவாங்களா என்ன? அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. 17 பேர் எம்எல்ஏக்கள் உங்களை நம்பி வந்தாங்க. ஒரே ஒரு கள்ளக்குறிச்சி பிரபுவை பற்றி மட்டுமே நீங்கள் வந்து பேட்டி கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க? நான் தான் போய் திருப்பி போய் சேர சொன்னேன் அதிமுகவில் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ மற்ற 16 பேர் என்ன இழிச்சவன் என்னங்களா? சசிகலா விலகி இருப்பதனால் இது வந்து அதிமுகவிற்கு சாதகமா பாதகமா? கண்டிப்பாக அதிமுகவுக்கு சாதகம் தான். பாஜகவின் அழுத்தமும் ஒரு காரணம். சில அவங்களுடைய வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குது, அதன் மூலமாக ஏதேனும் த்ரெட்னிங் கொடுத்துருப்பாங்க, அதனால தான் சசிகலா விலகி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறோம்? 95 பண்ணாதவங்க, சிதம்பரம் வகையரா மிரட்டின பொழுது 2004 பண்ணாதவங்க இன்றைக்கி ஏன் பண்ண போகிறாங்க? என்ன இருக்குது அவங்களுக்கு? அவங்க எந்த முடிவு எடுத்தாலுமே அவங்களோட இமேஜ் வந்து பூஸ்ட் தான் ஆகுமே தவிர அது இறங்கி வராது. இறங்கி வரும்படியாக எந்த விஷயத்தையும் இனி அவர் செய்ய மாட்டார் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. இதில் திமுக ஏதேனும் ஆதாயம் அடைய நினைத்ததா என்ன சசிகலா விஷயம்? ஏங்க, எங்கே எந்த நடந்தாலும் அதில் ஆதாயம் அடையிறதுக்கு முதல்ல வந்து நிற்கிற கேடுகட்ட கட்சின்னு அது திமுக தான். தினகரனிடமிருந்து சசிகலா தப்பித்து விட்டார் அப்படின்றாங்க. இந்த தப்பித்து விட்டார்ன்றதோட தன்னை தினகரனிடமிருந்து தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான் இது. அண்ட் வெரி பிரில்லியன்ட் அண்ட் ஸ்மார்ட் மூவ். தமிழின் No.1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் பார்வையாளர், அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சாமி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கிஷோர். வணக்கம் சார். சசிகலா அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார். அவர் சிறையிலிருந்து வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படும், அதிமுகவிற்குள் குழப்பம் ஏற்படும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய விவாத பொருளானது. சசிகலா ஒரு 23 மணி நேர பயணத்தையே பார்த்து இங்கு நிறைய பேர் பயந்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் விலகியது என்னவோ சசிகலா தான், அரசியலை விட்டே நான் விலகுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தீவிர அரசியலில் ஈடுபடுவேன்னு சொன்ன சசிகலா அரசியலை விட்டு விலகுகிறேன்னு சொன்னதை திரு கிஷோர் எப்படி பாக்குறீங்க? திருமதி சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த அந்த பொட்டென்ஷியலை கொண்டவர் அப்படின்றதுல ஒன்றும் மாற்றுக்கருத்து கிடையாது. பட் 2021 தேர்தலில் அவங்களுக்கான ரோல் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து யதார்த்தம். ஸோ அவங்களுக்கான ரோல் இல்லாத பட்சத்தில் அவங்க தலையை உருட்டி அது தினகரனாக இருக்கலாம், இல்லை அதிமுக ஆளும் அதிமுக இருக்கலாம், அவங்கள மையப்படுத்தி இல்லை திமுக இருக்கலாம், இது மூன்று தரப்புமே அவங்கள மையப்படுத்தி இந்த தேர்தலில் கொண்டு போகிறதுக்கு வந்து இவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து இது இஷ்யூ. ஸோ அவங்க ஏன் அவங்கள ஸ்கேப் கோட்டாக ஆக்கிக்க போகிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. அவங்க ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அப்படின்னும் பொழுது அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க? நான் செய்யாத ஒரு விஷயத்துக்கு நான் வந்து என் பெயர் பயன்படுத்தப்படுவதை நான் ஏன் அனுமதிக்கணும் அப்படின்றது தான் அவங்க யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளும் அதிமுக அரசாங்கத்துடைய சாதனைகளாக இருக்கட்டும், சாதக பாதகங்களாக இருக்கட்டும், அதோடைய பொறுப்பாளர் இன்றைய அதிமுகவுடைய தலைமை தான்.
அதே மாதிரி அதை எதிர்த்தரப்பில் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய திரு தினகரன் அவர்களாக இருக்கட்டும், அவர் தான் அவருடைய ரோல் ப்ளே பண்ணமே தவிர அவங்க வந்து இவர் இவங்க மேலே அவங்க ரைட் பண்ணுறது அப்படின்றது வந்து இனியும் கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா திருமதி சசிகலா சார்பில் பேசக்கூடியவர்கள்னு பார்த்தீங்கன்னா தினகரன் பேசுவார், இல்லை ராஜா செந்தூர் பாண்டி அவங்களோட வக்கீல் பேசுவாங்க. இதே மாதிரி தப்பு, ஒரு வக்கீல் வக்கீல் வேலையை மட்டும்தான் பார்க்கணும், அவர் அரசியலெலாம் பேசிக்கிட்டு இருப்பார், அதை கூட விட்டுருங்க. இப்போ தினகரன் பேசிக்கிட்டு இருந்தார், அதுவும் முடிஞ்சு போயிடுச்சு. இவங்க எப்போ வெளியில் வந்துட்டாங்களோ ஷீ இஸ் ஃப்ரீ டு டாக் டு த ப்ரெஸ். இப்போ திரு பேசினாங்களா, அவங்க தான் சொன்னாங்க தீவிர அரசியலில் ஈடுபட போகிறேன்னு, அவங்க தான் சொன்னாங்க. அதான் சொல்கிறேன் நான், அவங்க தீவிர அரசியல் ஈடுபட போகிறேன்னு சொல்கிறாங்க, எதிர்வினைகளை பார்க்குறாங்க, அவங்க பேர் எப்படிலாம் வந்து பயன்படுத்தப்படுதுன்னு பார்க்குறாங்க, யார் யார் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறாங்க. அப்போ இந்த தரப்புகள்லாம் அதை பயன்படுத்தும் பொழுது அவங்க என்ன யோசிப்பாங்க, இந்த தேர்தலில் நம்மளோட ரோல் இல்லை ஆனாலும் நம்மளுடைய பேர் பயன்படுத்தப்படுகிறது, அப்போ அதை வந்து தவிர்க்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அதுதான் அவங்க நினைக்கிறேன். ஓ, அதாவது சசிகலாவை வைத்து இங்கே ஆதாயம் தேடணும்னு நிறைய பேர் நினைச்சாங்க. யார் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் அதிமுக தரப்பு, தினகரன் தரப்பு, திமுக, மூணு பேருமே வந்து அதிமுகவும் இதை சசிகலா பேரை யூஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து சசிகலா வருவாரா, அவரால் எதுவும் செய்ய முடியாது, எடுத்துக்கொள்வோம், எடுத்துக்கொள்ள மாட்டோம், தப்பு. எனக்கு இந்த முதலமைச்சர் அவர்களே பிடிக்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ரோல் ரொம்ப முக்கியமான ரோல், நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்ற மாற்றுக்கிறது கிடையாது. பட் அவர் வந்து டெல்லியில் பேசினதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும், என்ன தான் நீங்கள் 4 ஆண்டுகள் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் உங்களை அந்த பதவியில் அமர்த்தியவர் அப்படின்றது திருமதி சசிகலா தானே, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தானே, இதையே நீங்கள் மறுக்கிறீங்க. ஆமாம், என்னை அவர் அந்த பதவியில் அமர்த்தியது உண்மைதான், ஆனால் இன்றைக்கு அரசியல் சூழல் வந்து அவரை வந்து அகாமடேட் செய்வதற்கான அந்த வாய்ப்பு இங்கே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு போங்களேன். ஏன் நீங்கள் அதை மறுத்து அவங்க அவங்களுக்கும் இந்த கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறதுல அவங்களுக்கு ரோலே இல்லாத மாதிரி ஏன் பேசுகிறீங்க? சசிகலாவை வைத்து ஆதாயம் தேட நினைக்கிறவங்க செய்யலாம், சரி, சசிகலா நினைச்சாங்களா இல்லையா அங்கே ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் ஈடுபடலாமா வேண்டாமான்னு? முதல்ல அவங்க மருத்துவமனைக்கு போனாங்க கொரோனா வந்து, அங்கேருந்து வெளியே வந்தது அவங்க தான் கொடி கட்டின காரில் முத பயணித்து அவங்க தான் அதிர்வலையை ஏற்படுத்தினாங்க. ஏன் இது சசிகலாவுக்கு என்ன தெரியாதா? என்ன என்னோடய கேள்வி என்னென்னா, அதிமுகவோட கொடியில் என்ன கொடி ஏதாவது நேஷ்னல் ஃப்ளாகா, அது ஏதாவது சட்டம் இருக்கா வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு? நான் இப்போ அண்ணா டிஜிபி கிட்ட போய் மனு கொடுத்தாங்களே அமைச்சர் பெருமக்கள், அவங்க கிட்ட நீங்க இந்த கேள்வி வைக்கலாம். தாராளம், நீங்க வைக்கல, நீங்க வச்சிருக்கணும். நான் பத்திரிகையாளர் கிடையாது, நீங்க தான் பத்திரிகையாளர், நீங்க தான் வச்சிருக்கணும் அந்த கேள்வியை. நான் கேட்கறேன், இப்போ உங்களை கேட்கறேன் நான், இப்போ அது ஒரு நேஷனல் ஃபிளாகா ப்ரோட்டோக்கால் இருக்கா? கிடையாது. இப்போ நான் அண்ணா திமுக அபிமானி, ரெட்டையிலேயே ஓட்டு போட்டிருக்கேன், நான் அண்ணா திமுக கொடியை இப்போ யாரும் என்ன கேள்வி கேட்க முடியும்? சரி, இப்போ தினகரன் நீங்க அந்த இதை வச்சிருக்காரு அப்படின்னாக்க அந்த கொடியை பயன்படுத்துறாருன்னா அது தப்புன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சியை வச்சிருக்காரு, ஏற்கனவே ஒரு கட்சி இருக்கு, அவருக்கு ஒரு கொடி இருக்கு, இது எல்லாமே இருக்கு. திருமதி சசிகலா அவர்கள் அதிமுகவின் முதுகெலும்பாக இருந்திருக்கிறார் என்பது மறுப்பதற்கு இல்லை. சரி, அவங்க வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஒரு அந்த கட்சி கொடி, அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது, அது ஒரு இஷ்யூவே ஏன் ஆகலன்னு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் தான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிற சசிகலா இங்க வந்து எதுவும் வந்து பிரச்சனையை உண்டாக்கிற கூடாதுன்னு கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஜி, நீங்க கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்கு 1000 காரணங்கள் நீங்க சொல்லலாம். கொடியை பயன்படுத்துவதற்கு நான் சொல்லக்கூடிய ஒரே காரணம், இது நான் அபிமானி, நான் கட்சி அபிமானி, நான் கட்சி கொடியை வச்சுட்டு போறேன். சட்ட சிக்கல் இருக்கு, அந்த கொடியை பயன்படுத்தி நான் அரசியலில் ஈடுபட போறேன்னு சசிகலா சூசகமா சொன்னதுனாலதான் இவ்வளவு பரபரப்பு பேச ஆரம்பிச்சாங்க, அமைச்சர் பெருமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்க, எல்லாமே நடந்தது. சோ சசிகலா அரசியல்ல பணியாற்ற போறேன்னு அவங்க முடிவுல தான் இருந்தாங்க. ஆமா, இன்னைக்கு பின்வாங்கி இருக்காங்கல்ல, சசிகலாவின் தோல்வியா இது பார்க்க முடியாது? ஏன் நீங்க தோல்வின்னு சொல்றீங்க? சசிகலா இங்க செயல்பட முடியாது, இங்க பெரிய அளவுக்கு. சோனியா காந்தி அவர்கள் தான் தியாகம் செய்வதாக தன் பதவியை விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங்க் விட்டு கொடுத்தாங்க, சோனியா காந்தியோட தோல்வியா? அப்படி கிடையாது. நீங்க திரும்ப திரும்ப வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கொடியை கட்டினாங்க, 23 மணி நேரம் பயணம் செஞ்சாங்க, எம்ஜிஆர் நினைவில்லத்துக்கு போனாங்க, அங்க அம்மையார் ஜெயலலிதாவின் நினைவிடம் பூட்டப்பட்டதுனால அங்க போல அவங்களால போக முடியல, அமைதியா கடந்துட்டாங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடத்தும் போது சசிகலாவின் இசைவு சசிகலாவுக்கு தெரிந்தே தான் நடந்தது. இன்னைக்கு சசிகலா பின்வாங்கியிருக்காங்க அப்படின்னா நமக்கான களம் இது இல்லை, நாம பின்வாங்குவோம், இங்க நம்ம எடுபடாது அப்படின்னு சசிகலா நினைச்சாங்க. எடுபடாதுன்னு கிடையாது, இந்த களத்துல அவங்களுக்கான ரோல் இல்லை, எடுபடாதுன்றதோட அவங்களுக்கான ரோலே இல்லையே. சரி, அவங்களால ஷீ இஸ் நாட் கோயிங் டு கண்டெஸ்ட், ஷி கேனாட் கண்டெஸ்ட். ஆனால் தினகரன் வந்து என்ன சொல்றாரு, பேட்டியில வந்துட்டு அவர் தேர்தலில் போட்டிடுவார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் தினகரனோட ரோலை நீங்கள் பாருங்க, கூர்ந்து கவனிங்க. இதில் வந்துட்டு அவர் வந்து தேர்தலில் போட்டிடுவார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவங்க சொன்னாங்களா? அவங்க சொல்லவே இல்லை. சரி, அவர் இவராக சொல்கிறார். அதே மாதிரி சொல்ல வேண்டியதானே சசிகலா, சொல்ல வேண்டியதானே? அதுக்கு வரேன் நான். அடுத்தது என்ன பண்ணுறாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தொலைபேசியில்
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நலனுக்காக தனிப்பட்ட முறையில் விசாரிச்சிருக்காரு. இதை பத்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்கலாம், இல்ல திருமதி சசிகலா அவர்கள் பேசியிருக்கலாம். தினகரன் பேச வேண்டிய அவசியம், பொதுவில் வந்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் தான் கூடவே வந்தாரு, அந்த அம்மா அழைச்சிட்டு வந்தது இருந்து போட்டங்க. எதை பொதுவில் வைக்க வேண்டும், எதை அப்போ அதுக்குள்ள இருக்க உள்நோக்கத்தை பாருங்க. அதாவது வேற யாரும் தொடர்பு கொண்டு விட கூடாது என்பதற்காக அவர் அதை செய்யறாரு. நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் அதோட என்ன, அரசியல் தெரிந்தவர்கள் அல்லது விஷயம் தெரிந்தவர்கள் இதை அப்படித்தான் பார்ப்பார்கள். அதாவது என்னன்னா, நீ வேற யாரும் உனக்கு கூப்பிட்டு விசாரிச்சிடக்கூடாது. இதுக்காக முன்னாடி சொல்லி நான் எல்லாத்தையும் போட்டு உடைப்பேன். அதாவது தினகரன் தன்னுடைய அரசியலுக்கு சசிகலாவை பயன்படுத்திட்டாரு. அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். என்னன்னா, ஜி தினகரன் இல்ல, அது சசிகலாவுக்கு பிடிக்குதா இல்லையா, பிடிக்குது பிடிக்கலன்றதோட நீங்க இது கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதில் அவர் சிக்க விரும்புவாரா விரும்ப மாட்டாரா என்பதுதான். அவர் சிக்க விரும்ப மாட்டார். இப்போ தினகரன் திரு பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்ததாக எப்ப சொன்னாரு, 2017 காலகட்டங்கள்ல, 2017 காலகட்டத்தில் சந்திச்சாங்க. எப்போ அதை வெளிப்படுத்தினார், அதற்கு பிறகு காலகட்டங்களில் நமக்கு பல மாதங்களுக்கு அப்புறம் தான். அதே மாதிரி குருமூர்த்தியை சென்று சந்தித்தேன் அப்படின்றதையும் என்ன பண்றாரு, பல மாதங்களுக்கு அப்புறம். அப்போ இவருடைய திரைமறைவு சந்திப்புகளையும் இவருடைய திரைமறைவு தொடர்புகளையும் வந்து இவர் வந்து அவருக்கு தோதான சமயத்தில் அவர் வெளியில் வந்து போட்டு உடைக்கிறார். அதுவே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். தனிப்பட்ட ரகசிய சந்திப்புன்னு வச்சுட்டேனாக்கா அதை நீ வெளில சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் திருமதி சசிகலா அவர்களுக்கு ஒரு தொடர்பு ஃபோன் பண்ணி ஒரு பர்சனலாக ஒரு இன்குயர், வேற எதுவும் பண்ணல, நோ பாலிடிக்ஸ் பிஹைண்ட் இட். இதை நீ பட்டவர்தனமா உடனே போட்டு உடைக்கிறையே, அப்போ உன்னோட நோக்கம் என்ன, வேற யாரும் கால் பண்ண கூடாதுன்றதானே. அப்போ ஒரு என்ன சொல்றது, பச்சை சுயநலம் இல்லாமல் வேற என்ன இது. நீங்க திவாகரன் ஸ்டேட்மெண்ட்டை சரின்னு சொல்றீங்க. திவாகரன் ஸ்டேட்மெண்ட் இல்ல, திவாகரனே விட்டு, இதுக்கு திவாகரன் சசிகலா அரசியல் விட்டு விலகியதற்கு தினகரன் தான் காரணம்னு அவர் சொல்றாரு. நீங்க அதான் சொல்ல வரீங்க. அது திவாகரனோட ஒபினியன் ஆகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் திருமதி சசிகலா அவர்கள் தன்னை தற்காத்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பெயர் இனியும் பழியை சுமப்பதற்கு அவர் அதுக்கான அவசியம் அவர் கிடையாது. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த பழியை சுமக்கணுன்ற அவசியம் இருந்தது. பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம்ன்ற மாதிரி வந்து அவங்க எல்லாத்தையுமே ஷி அண்டர்வென்ட் எவ்ரி திங், ஒரு சிறையும் போய் அனுபவிச்சுட்டாங்க. இப்போ வெளியில் வந்துட்டு நீ 4.5 ஆண்டுகள் உங்களது ஆட்சி நல்ல ஆட்சியா இல்லையா என்பதனை மக்கள் சொல்லப்போகிறார்கள் தேர்தலில். இதில் சசிகலா என்கிற தனி நபருடைய பெயரை உருட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த 4.5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்க எதிர்ப்பு அரசியல் என்பதனை முன்வைத்து போனது தினகரன். மைய பொருளாக அவர் எப்போ மைய பொருளா இருந்தாங்க, மைக்க வச்சுட்டு ஒரு 30 பேர் எதிர நிக்கிறீங்களே, ஏன் கேட்க மாட்டீங்களா நீங்க அவங்க மைய பொருளா இல்லைன்னா December 31, 2016 முன்னாடி நீ யார், December 31, 2016 அப்புறம் நீ வந்து 3.5 மாதங்களில் நீ வந்து துணை பொதுச்செயலாளர், அது மட்டும் இல்லாமல் கட்சியோட ஆர்கே நகர் வேட்பாளர், எப்படி வந்து வந்தீங்க, அவங்க மைய பொருளாக இருந்ததுனால வந்தீங்க. இல்ல அந்த அடையாளம் வீட்டுக்கு மேலே வந்து இல்ல அந்த அடையாளமெல்லாம் மைய பொருளாவே நான் வைக்கலன்னு அந்த அடையாளமெல்லாம் எனக்கு சசிகலா கொடுத்ததுன்னு என்ன மறுப்பு தெரிவிப்பாரா என்ன. இல்லையா அவர் என்ன சொல்றாரு, அவங்க வீட்டுக்கு முன்னாடியே பேட்டி கொடுக்குறது நீங்க பாத்துருப்பீங்க, நாலு நாள் இந்த பேட்டியில என்ன சொல்றாரு, அவங்கள மைய பொருளா வச்சு நான் எங்க அரசியல் செய்தேன், அவங்க மைய பொருளாலாம் நீயே கிடையாது, ஹூ ஆர் யூ. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது வந்து திட்டமிட்டு இவரை வந்து இவரை மையப்படுத்தி இவரை வந்து பயன்படுத்தி காயங்களை நகர்த்துறோம்னு பார்க்குறாங்க. சரி, இதற்கு அவர் இசைவு கொடுக்கக்கூடாது. இல்லை, ஒரு நாடறிந்த அரசியல்வாதி அம்மையார் ஜெயலலிதா அவங்களோடு உடனிருந்தவர் 30-35 ஆண்டுகாலம், ஏன் சசிகலாவுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தினகரனுடைய ஆக்டிவிட்டீஸ் தன்னை வந்து ஒரு பகடக்காயை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு தெரியுதுல்ல. தெரியுதுன்னா இவங்க என்ன பண்ணோம், திவாகரனை எப்படி தன்னுடைய படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தினகரனையும் சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன் நான், என்ன பிரச்சனை இதில் அப்படின்னா, அரசியல் இதில் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, திருமதி சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் தினகரன் வில் பி நெசசரி ஈவில்னு தான் பார்க்கணும். என்னன்னா, அவர் வாங்கியிருக்கிற அந்த 5.5% இருக்கு பாருங்க, இந்த 5.5% ஒரு தேய்மானம் நடந்தாலும் கூட அந்த பின்னடைவும் இவங்களுக்கு தான். பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராவது பேசியிருக்காங்க 2-3 எங்கேயாவது ஒரு இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக திருமதி சசிகலா பேசியிருக்காங்களா? கிடையாது. இல்லை, அதே தான் தினகரன் சார், நான் விலகிறேன் ஒன்றிணைந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும்னு சொல்கிறாங்க.
அவங்களுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, ஒன்றிணைவெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒன்றிணைந்து தான் இருக்கும்னு ஓபிஎஸ்இபிஎஸ் தரப்பு சொல்லுது. அதிமுகவை மீட்டெடுப்போம்னு சொல்கிறாரு அமமுகவை வச்சுக்கிட்டு டிடிபி தினகரன். அதை கண்டிக்கணுமா இல்லையா சசிகலா? இல்லையா, அவங்க ஏன் கண்டிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதிமுக ஒன்றிணையணும்னு நினைக்கிறாங்களா சார்? தினகரன் இப்போ தனித்து போட்டிடுறாரு, அமமுகவுக்கு தனியாக நேர்காணல் நடத்துறாரு, தான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்கிறாருனா சசிகலா அவர்கள் எது அதிமுகன்னாவது சொல்லணும் இல்லை? அதை தாங்க நான் சொல்கிறேன், அவங்களுடைய அறிக்கையை ரொம்ப தெளிவாக சொல்லுது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அம்மாவின் ஆட்சி தொடர வேண்டும். தொடர வேண்டும்னா என்ன அர்த்தம்? இப்போ நடக்கிறது அம்மா ஆட்சின்றது அவங்க அங்கீகரிக்கிறாங்க. இந்த நான் சரி, இப்போது இந்த ஆட்சிக்கு எதிராக நான் காய்களை நகர்த்துவேன். தினகரன் இறங்கும்பொழுது தானே அவங்க வந்து செயல்பாடுக்கு ஏதாவது சொல்ல முடியும், இந்த ஆட்சியை அகற்றுவேன், இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்பதற்காக நான் உழைப்பேன். தினகரன் இறங்கி தினகரன் ஸ்டாலினை எதிர்த்து நிற்பார், ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட வைப்பார் ஆட்கள், அவங்களுடைய எம்எல்ஏ வேட்பாளர்களை அதிமுக எதிர்த்து தானே போட்டிட வைப்பாரு. அதுதான் நீங்க தான் இப்பதான் கரெக்டா நீங்க வரீங்க. இந்த காரணத்துக்காக தான் திருமதி சசிகலா அவர்கள் இப்ப பிரச்சனை என்னன்னா, தினகரன் மட்டும் கிடையாது, தினகரன் பின்னால் இருக்கக்கூடிய அந்த கட்சியினர், அந்த கட்சியினர்ல 75% யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாருமே சசிகலா, திருமதி சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள். சரி சரியா, இப்போ இவங்க மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாத ஒரு சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன்ல இவங்க செய்யக்கூடிய மிக ஆகச்சிறந்த விஷயம் என்னன்னா, விலகி கொண்டு வேடிக்கை பார்ப்பது தான். ஏன்னா இவங்க போய் இது இப்போ இவங்க ஆதரிச்சிருக்காங்க, இவங்களை நிராகரிக்கவும் முடியாது. அதே சமயத்தில் அதிமுகவுக்கும் இரட்டை இலைக்கும் எதிராக இவங்க இவங்களை பொசிஷன் பண்ணிக்கவும் முடியாது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இதை மேலே மேலே காம்ப்ளிகேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தினகரன். சசிகலா விலகிதான் சசிகலா ஆதரவாளர்கள் தினகரன் பக்கம் இருக்காங்க, அமமுக பக்கம் இருக்காங்க, அவங்க அதிமுகவுக்கு போயிடுவாங்களா என்ன? அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நீங்கள் வந்து தினகரன் நம்பி ஏன் நிற்கணும் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு கிவ் மீ ஒன் ரீசன் வை ஐ ஷுட் ஸ்டாண்ட் பிஹைண்ட் தினகரன். நானும் ஒரு தினகரன் ஆதரவாளராக ஒரு காலத்தில் இருந்த நபர்ன்றதுனால நான் சொல்கிறேன். கிவ் மீ ஒன் குட் பாயிண்ட், வேலிட் பாயிண்ட். இப்போ அவர் கொடுக்குறாரு, இவங்க மார்ச் 15 கேஸ் வருது, என்னது இந்த பொதுச்செயலாளராக இவர் வந்து கோரிய அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட கேஸ் வருது. இவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நமது எம்ஜிஆரில்? நமது எம்ஜிஆர் யாரோட கஸ்டடியில் இருக்குது? தினகரனோட கஸ்டடியில் இருக்குது. இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, அதாவது திருமதி சசிகலா அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பரப்புரை மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது தேர்தல் பரப்புரையை யாருக்கு ஆதரவாக அவரால் மேற்கொள்ள முடியும்? தேர்தல் பரப்புரை செய்யுங்கள்னு அதிமுக கேட்கல. ஸோ அதிமுகவுக்கு ஆதரவாக அவங்களால தேர்தல் பரப்புரை செய்ய முடியாது. அப்போது அமமுக, அப்போ தான் கம் டு த க்வெஸ்சன் தட் யூ புட் அக்ராஸ், தட் இஸ் அமமுகவுக்கு சார்பாக இவங்க தேர்தல் பரப்புரை செஞ்சாங்கன்னா அதிமுகவுக்கு எதிராக பரப்புரை செய்ய வேண்டிய வருமா வராதா? சரி, சில தொகுதிகளில் அதிமுகவுக்கு எதிராக அமமுக நிற்குதுன்னு வைப்போம், வருமா வராதா? அப்போது ஒரு பக்கம் அவன் கேசியும் போட்டுட்டு ஒரு பக்கம் பரப்புரை செய்யலாம். இவங்க நமது எம்ஜிஆர்ல இவர் குடுக்கறாரு இந்த ஸ்டேட்மெண்ட். இல்ல, நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு ஆய்வின் அடிப்படையில இவ்வளவு தரவுகளை எடுத்து பேசக்கூடிய, நாங்களே கேட்கல, பத்திரிகையாளர்கள் கேட்காத கேள்வியை நான் முன்வைக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, இதை சசிகலா வெளிப்படையா சொல்லிட்டு போலாமேங்க? ஏங்க இன்னமும் அவங்க மௌனமா இருக்காங்க? அதாவது நீங்க திரும்ப திரும்ப புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு தேர்தல் அரசியல் புரிஞ்சிக்க மாட்டேன்றல்ல, அத வெளிப்படையா அவங்களே பொதுச் செயலாளர்னு முகாம் அலுவலகம்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க சார், அவங்க அதிமுகவுக்கு உரிமை கொண்டாடுறாங்க. அப்படின்னா ஓபிஎஸ்இபிஎஸ் ஆதரிக்கிறனாவது சொல்லிட்டு போங்க சார், தினகரன் செய்யறது தவறுன்னு சொல்லிட்டு போலாம்ல சசிகலா. நீங்க ஒண்ணு திரும்ப புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. தினகரனை துணை பொதுச் செயலாளராக நியமித்தது திருமதி சசிகலா. சரி, ஓபிஎஸ் விட்டுருங்க, ஓபிஎஸ் வந்து விலகி போனார், அப்போ அந்த இது தியானம் இருந்தார், தர்ம யுத்தம் இருந்தார், விலகி போயிட்டார். பட் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுத்ததும் திருமதி சசிகலா தான், நம்ம எல்லாருமே பார்த்தோம். இது வந்து காணொலிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இது யாரும் பொய் சொல்ல முடியாது, இது மாற்றி பேச முடியாது. அவங்களே நியமனம் பண்ண ஆட்களோட மல்லுக்கட்ட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு எதுக்கு? தினகரனும் அதிமுகன்னு நினைக்கிறாங்க சசிகலா. அப்படியா, அதிமுக நினைச்சதுனால அவங்க அந்த துணை பொதுச்செயலாளர்ன்ற பதவியை கொடுத்தாங்க. சரி சரி, அவர் அதுக்கு ஒர்க் பண்ணாரா? அதிமுக ஏன் உனது நிறுத்தினாருன்றது அவங்களுக்கு நமக்கு தெரியுமே. அவர் திருமதி சசிகலா அவர்கள் கொடுத்து விட்டு போன பொழுது, அவங்க சிறைக்கு சென்ற பொழுது 133 எம்எல்ஏ, இத்தனை எம்பிக்கள், 38 எம்பிக்கள், ராஜ்யசபாவில் இவ்வளோ எம்பிக்கள், இதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாங்க. நீங்கள் தேரை வைத்து தெருவில் தானே விட்டீங்க, உங்களை நம்பி வந்த 17 பேர் ரோட்டில் தானே விட்டீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 17 பேர் எம்எல்ஏக்கள் உங்களை நம்பி வந்தாங்க, ஒரே ஒரு கள்ளக்குறிச்சி பிரபுவை பற்றி மட்டுமே நீங்கள் வந்து பேட்டி கொடுக்குறீங்க, என்ன கொடுக்குறீங்க? நான் தான் போய் திருப்பி போய் சேர சொன்னேன் அதிமுகவில் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ மற்ற 16 பேர் என்ன இழிச்சவனுங்களா? என்ன மாதிரி அரசியல் இது? சரி, எல்லாத்துக்கும் காரணம் தினகரன் தான் அப்படின்ற, நான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் தினகரன்றதோட தினகரனுடைய வலையில் திருமதி சசிகலா அவர்கள் சிக்காமல் இருப்பது ஒரு அட்லீஸ்ட் இப்போவாவது அவர் விழித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் சொல்றேன். சசிகலா விலகி இருப்பதனால் இது வந்து அதிமுகவிற்கு சாதகமா பாதகமா? கண்டிப்பா அதிமுகவுக்கு சாதகம் தான். எங்க எந்த இடத்துல சாதகம் பாத்தீங்கன்னா, டிசென்ட் இருக்கு இல்லையா, அதாவது தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படாதவர்கள்,
ஏன்னா எல்லாருக்கும் நீங்கள் 233-4 தொகுதி இருக்குன்னா 234 தொகுதியில் 170 தொகுதியில் குறைந்தபட்சம் 170 தொகுதியில் நிற்குதுன்னு வைங்க, அதிமுக நிற்குதுன்னா 170 அதே வேட்பாளர்களை போட முடியுமானா முடியாது. அப்போது ஒரு வேட்பாளரை கொடுக்காத பொழுது இன்னொரு வேட்பாளர் இன்னொரு அந்த அந்த கேண்டிடேட்டோட இன்னொரு பொட்டென்ஷியல் பர்சனுக்கு வந்து அந்த கோபம் இருக்கும். அப்போ அப்படி கோபம் இருக்கக்கூடிய பர்சன் என்ன பண்ணுவாங்க, திரும்ப சசிகலா அவர்கள் பக்கம் போகிறேன் அப்படின்ற பேர்வையில் டிசன்ட் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு சரி சரி அது வந்து இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு. ஓகே, ப்ளஸ் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா திருமதி சசிகலா அவர்கள் இது செஞ்சிருக்கிறதுனால அதிமுகவுக்கு பாதகம் ஏற்படாதுன்ற அந்த பெர்செப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பெர்செப்ஷன் ஒரு 1% அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆகும் அப்படின்றதான் என்னுடைய இல்லை ஒரு சாதகமாக்கி கொடுத்துருக்கிறார் எடப்பாடி ஓபிஎஸ் தரப்புக்கு நீங்க சொல்றீங்க. நிர்பந்திக்கவில்லை, யாரும் கட்டாயப்படுத்தல, நீங்களேதான் உங்களுக்கானதை நீங்க வரவழைச்சுக்கிட்டீங்க. நீங்க வந்து என்னன்னா நீங்க திருமதி சசிகலா அவர்களை மையப்படுத்தி அரசியலை செய்து விட்டு அவர் வீட்டுக்கு முன்னாடி நின்றுகிட்டு அவரை மையப்படுத்தி நான் எங்க அரசியல் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? உறவினர் எங்க சித்தியை பார்க்க வந்தா அவருடைய பேட்டி பார்க்க வந்த அமமுகவை பற்றிய கேள்வி மட்டும் எங்கிட்ட கேளுங்க, அதிமுக பத்தி நீங்க சொல்றீங்கல்ல அது அவங்க சிறையில இருந்து வெளில வந்த நீங்க சொல்ல வேண்டியதானே. சரி, அமமுக நீங்க ஏன் சொல்றீங்க அதிமுகவை அவர் வந்து கைப்பற்றுவார் அதை அவங்க சொல்லிட்டு போட்டோம் அன்னைக்கு பேசும்போது தெரியலையா, சித்தி எல்லாம் பார்க்க வந்தேன் ஏன்டா இதெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்ல வேண்டியது அன்னைக்கு பேசினார் இவர் இதெல்லாமே அவர் போட்டியிடுவார் தேர்தலில் அவங்க சொன்னாங்களா, சித்தி தானே பார்க்க வந்த அவங்க போட்டிடுறாங்க போட்டி இல்லை அவங்கள போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்ல வேண்டியது இன்னைக்கு வந்த அறிவு ஏன் அன்னைக்கு வரல? அதிமுகவிற்குள் ஏற்பட்ட அத்தனை குழப்பத்திற்கும் தினகரன் காரணம் என்பது போலதான் உங்களுடைய வாதம். சசிகலா அவர்களுக்கு இவங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா திருமதி சசிகலா அவர்களை இப்போ வந்து தினகரனே அதை போட்டு உடச்சிட்டார். சரி, அவர் என்ன சொன்னா இவங்க என்ன சொன்னாங்க, திருமதி சசிகலா அவர்களை வந்து உயிர்ப்பித்து வைத்திருப்பது அதாவது அவங்கள வந்து தெரியும்படி எல்லா இடத்தையும் தெரியும்படி வைத்திருப்பது வந்து அமமுக வாயிலாக தினகரன் தான் செய்கிறாருன்ட்டு. இப்போ அவரே என்ன சொல்றாரு, அவங்கள மையப்படுத்தி நான் அரசியலே பண்ணல, சரி உங்களை மட்டும் மையப்படுத்தி அரசியல் பண்ணுங்க, எவன் வரான்னு பார்ப்போம், யார் வராங்கன்னு பார்ப்போம். சரி, இப்போ இந்த மாதிரி அதாவது அவங்களையே வந்து ஒரு திரட்டணியில் வைக்கிறாரு இவர், இதுக்கு அவங்க உடன்பட மறுக்கிறாங்க. பாஜகவின் அழுத்தமும் ஒரு காரணம், சில அவங்களுடைய வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கு, அதன் மூலமா ஏதேனும் த்ரெட்னிங் கொடுத்துருப்பாங்க, அதனால தான் சசிகலா விலகி இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? திருமதி சசிகலா அவர்களுடைய பயணத்தை தெரிஞ்ச வாழ்க்கை பயணத்தை தெரிந்து கொண்டவர்கள் இதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நரசிம்மராவ் காலத்தில் அவங்க கொடுத்த எடுபடியோட இன்னைக்கு மோடி கொடுத்துட்டாரா, கருணாநிதி அவர்கள் கொடுத்த இதோட ப்ரெஷரோட அழுத்தத்தோட இன்னைக்கு மோடி கொடுத்துட்டாரா? ஸோ இதையெல்லாம் வந்து அப்போ வந்து இழப்பதற்கு அவங்கள்ட்ட எல்லாமே இருந்தது. அப்போவே அவங்க வந்து அதுக்கெல்லாம் சக்கம்பாகாதவங்க, அந்த அழுத்தத்துக்கெல்லாம் வந்து பிடி கொடுக்காத சசிகலா, இன்னைக்கு எதுவுமே இழப்பதற்கு அவரிடம் எதுவுமே இல்லை, ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு இருந்த அந்த முக்கியத்துவம் எல்லாமே வந்து பறிக்கப்பட்டிருக்கு உங்கள்கிட்டேருந்து அப்படின்னும் பொழுது இது எல்லாமே இழந்துகிட்ட ஒரு நபர் எதற்காக இன்னும் போய் ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அவங்கள்ட்ட என்ன இருக்குது இழக்கிறதுக்கு? சரி, வழக்குக்காக அவர் வந்து பயந்து கொண்டார் அப்படின்னா வழக்குக்காக தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும்னா 1995 பண்ணியிருப்பாங்களே அவங்க. 1995 பண்ணாதவங்க, சிதம்பரம் வகையறா மிரட்டின பொழுது 2004 பண்ணாதவங்க, இன்றைக்கி ஏன் பண்ண போகிறாங்க, என்ன இருக்குது அவங்களுக்கு? சசிகலாவுடைய அரசியல் ஆடப்போற எல்லா ஆட்டமே பிளஸ் தானே அவங்களுக்கு, இனி ஆடப்போறது எல்லாமே பிளஸ் தானே அவங்களுக்கு. அதுல எந்த இடத்துலயும் சரி அவங்களோட எந்த முடிவு எடுங்க, அவங்க எந்த முடிவு எடுத்தாலுமே அவங்களோட இமேஜ் வந்து பூஸ்ட் தான் ஆகுமே தவிர அது இறங்கி வராது, இறங்கி வரும்படியாக எந்த விஷயத்தையும் இனி அவர் செய்ய மாட்டார் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. என்ன இமேஜ் எடுத்தாலும் இனி அவங்களுக்கு பிளஸ் தான் பாசிட்டிவ்னு நீங்க சொல்றீங்க, அரசியலுக்கு முழுக்கு போட்டு விட்டார், இனி சசிகலாவுடைய அரசியல் அத்தியாயம் முடிந்துருச்சா? சொல்லலையா அவர் சொல்லாத, நீங்களே உங்க எதிர்பார்ப்பு அதுவா இருக்கலாம், தேர்தலுக்கு அவருடைய பங்கு இருக்குன்றது என் நம்பிக்கை. சரி, இதுல திமுக ஏதேனும் ஆதாயம் அடைய நினைத்ததா என்ன சசிகலா விஷயம்? ஏங்க எங்க எந்த நடந்தாலும் அதுல ஆதாயம் அடையத்துக்கு முதல்ல வந்து நிக்கிற கேடுகட்ட கட்சின்னு அது திமுக தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது, கண்டிப்பா இனியும் வருவாங்க. நான் என்ன கேக்குறேன், அமெரிக்காவில் இருந்த பொழுது ஐஸ் பெட்டியில் இருக்கிறார், அவர் வரமாட்டார், உன் கட்சியை ஜெயிக்கிற வழியை பாப்பியா, அந்தால் இருக்காரா இல்லையான்னு நீயே பேசிக்கிட்டு இருக்க, அவர் வந்தால் அவரிடம் நாங்கள் ஆட்சியை கொடுத்து விடும், எவ்வளவு கேடுகட்ட அரசியல் வருங்க.
திமுக என்ற தீய சக்தி திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சசிகலா பேசலாம். ஆனா சசிகலா ஒருவர் வந்து கொண்டிருக்கார், பெயர் கூட சொல்லாம ஒருவர் வந்து கொண்டிருக்கார், அவர் பார்த்துக் கொள்வாருன்னு சொன்னா மட்டும் அது அது வந்து திமுகவுக்கு ஆதாயம் தேடுறதா நீங்க பாக்குறீங்க. சசிகலாவை மட்டும் திமுகவை பத்தி பேசலாம். திருமதி சசிகலா அவர்கள் திமுக பத்தி நேரடியாக பேசுகிறார். திமுகவில் அழகிரி வந்து கொண்டிருக்கிறார், அழகிரி உன்னை வாக்கிங் போனா அழகிரி உன்னை தூக்கி விடுவார் அப்படின்னு திருமதி சசிகலா சொன்னாங்களா? நீ எதுக்கு அங்க அதுக்குள்ள போனாங்களா? இல்ல இல்ல, அது மாதிரி இங்க உன் கட்சி நிறுத்துற வழியை பாரு, இல்ல அதிமுக இந்த குறைகள் இருக்குன்னு பாரு. அதிமுகவுக்குள்ள குழப்பம் வந்தாதான் நீ அப்போ அப்படியாவது வரக்கூடாது வந்துட முடியாதா அப்படின்ற ஒரு அல்பத்தனமான ஒரு புத்தி தானே இது. எதுக்கு அவருடைய இறப்பில் மர்மம் இருக்கிறது, நாங்கள் விசாரணை கமிஷன் அமைத்து அதை சரி செய்வோம். அப்போ அவர் இறப்பில் மர்மம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவருடன் மொத்தமாக இருந்தது யாரு? திருமதி சசிகலா. அப்போ அவங்கள சந்தேகிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, அப்படி சந்தேகிக்கக்கூடிய நபரான சசிகலா வந்து இங்கே பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன்னா, நீ நினைச்சால் திருமதி சசிகலாவுக்கு எதிராக பேசுவேன், நீ நினைத்தால் திருமதி சசிகலா அவர்களை ஆதரித்து பேசுவேன். எதுக்கு அப்படின்னாக்க ஒரே காரணம், அதிமுக இல்லை பிரச்சனை வந்துடணுன்ற ஒரே காரணத்துக்காக. அப்போ உன் நோக்கம் என்ன? இல்லை, ஜெயலலிதா மரணத்துக்கான நீதி வேணும்னு போராடிட்டு இருக்காங்களே இப்போ கூட, மரணத்துக்கு அந்த தொண்டர்கள் கேட்குறாங்களா? அந்த கேள்விக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சரி செய்வோம்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க இறந்துட்டாங்க. சரியா? சரி, உங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் சொல்ல போறீங்களா? ஸோ நீங்கள் சொல்ல போறீங்க சார், சந்தேகம் இருக்குன்னு சொன்ன கமிஷன் அமைச்சதே ஏடிஎம்கே தான் சார். ஏடிஎம்கே அமைச்சிட்டு போட்டோங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, நாங்கள் வந்து அதை வந்து சரி செய்வோம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் தானே அர்த்தம். ஆமா ஆமா, அப்ப நீங்கள் சந்தேகிக்கிறீர்களா? நீங்க திருமதி சசிகலா அவர்களை குறை சொல்கிறீர்கள் தானே அர்த்தம். அப்புறம் அவங்க வந்து அவங்க அவர் வருவார் பெங்களூர்ல இருந்து, ஒரு ஏன் உன்னால இங்கே சித்திரஞ்சன் சாலையிலேருந்து உன்னால கேட்ட முடியாது, அவங்க பெங்களூர்ல இருந்து வந்து பண்ணிடுவாங்களே. நினைத்த நொடியில் நான் ஆட்சியை கவிழ்த்து விடுவேன்னு சொல்லி எவ்வளோ நாளாச்சு? குறுக்கு வேலையில் ஆட்சி பிடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. குறுக்கு வேலை, குறுக்கு வேலை ஆட்சி பிடிக்கலன்னா நீங்கள் கட்சியே பிடிச்சிருக்கூடாது. திமுக குறுக்கு வேலை தானே பிடிச்சிருக்கீங்க. நீங்க சுயநிலை இருந்த வரைக்கும் கருணாநிதி உன ஏத்துக்கிட்டாரா தலைவரை? செயல் தலைவரை நீயே சொல்லிக்கிட்ட, தினகர் இது துரைமுருகனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, ஆக சிறந்த அலக்கை துரைமுருகனை வச்சுக்கிட்டு, அதர்வைஸ் ஊகே ஸ்டாலின். தினகரனுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? தினகரனை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்கிறேனுங்க, பிரச்சனை என்னென்னா, ஹி ஸ்டார்டட் அவுட் அஸ் எ வெரி குட். இப்போ நான் அவரோட அசோசியேட்டாக இருந்த, ஐ மீன் அசோசியேட்டடாக இருந்த சமயத்தில் நான் சொல்கிறேன், ஹீஸ் காட் லாட் ஆஃப் குட் பொட்டென்ஷியல், நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா, தன்னை முன்னிலைப்படுத்திக்க வேண்டும் அப்படின்றதுக்காக யாரை வேண்டுமானாலும் வந்து காலி பண்ணுறது அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது பாருங்கள், ரொம்ப தவறான ஒரு மைண்ட் செட். செந்தில் பாலாஜியை அவர்கள் நடத்திய விதம், ஏன்னா நான் வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன். செந்தில் பாலாஜி வந்து அவர் ஊரில் இருந்து இருக்கக்கூடிய அவங்க கட்சிக்காரங்களோட வந்து நிற்கிறாருங்க. என்னும்போது அவர் ஜனா அந்த அவருடைய பிஏ ஜனா வச்சு வெளியில் கேட்டுக்கிட்டார், செந்தில் நீ மட்டும்தான் என்ன, நீ எல்லாம் உள்ளெல்லாம் இது பண்ண முடியாது என்ன நீ இப்படி? அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அந்த மாதிரி பேசிட்டு போங்க, பட் அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதை பண்ணியிருக்கணுமா இருந்தால் அது ஓகே. பட் நீங்கள் அவங்க ஊருக்காரங்களாம் வரும்போது அவங்களை முன்னாடி நீங்கள் எச்சு அவமானப்படுத்தினீங்கன்னா அவன் எப்படி சார், அவன் போய் அரசியல் பண்ணணும்ல அவங்க ஊரில், எப்படி சார் பண்ண முடியும்? இதுதான் தினகரன். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அமைச்சர்களாக இருக்கட்டும் ஒருமையில பேசுறது, அவங்கள வந்து அவமானப்படுத்துறது, முதலமைச்சரை வந்து காரை வந்து வெளியில் வார்க் பண்ணிட்டு நடந்துவான்னு சொல்கிறது, இதெல்லாம் இவர் பண்ணுவார். இதெல்லாம் நான் எதார்த்தமாக பார்த்ததுனாலும் நான் சொல்கிறேன். இதெல்லாமே இதை இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள். சரி, அப்போ இங்கே தான் பிரச்சனை வருது. இது அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு, ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்கிறாரு, ஆ கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தது உண்மைதான் அப்படின்னு அந்த அந்த காலகட்டத்தில் சொன்னார் இல்லையா? சரி, இது எதுவுமே சசிகலாவுக்கு பிடிக்காம தான் நடந்ததுன்றீங்க? இல்லை, அவங்க இல்லையே அப்போ இந்த சம்பவங்கள்லாம் நடந்த பொழுது அவங்க இங்கே இல்லையே, அவங்க சிறையில் தானே இருக்காங்க. அப்போ தினகரன்ட்டா கொடுத்துட்டு போனாங்க, தினகரனிடம் இருந்து சசிகலா தப்பித்து விட்டார் அப்படின்றாங்க. கண்டிப்பாக இந்த தப்பித்து விட்டாருன்றதோட தன்னை தினகரனிடமிருந்து தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். சரி, அப்படின்றதான் இது. அண்ட் வெரி பிரில்லியன்ட் அண்ட் ஸ்மார்ட் மூவ், அதாவது தான் இனியும் பகடக்காயாக இருக்க போவதில்லை அப்படின்ற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவாகத்தான் நான் இதை பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. சசிகலாவினுடைய அரசியல் முற்று பெறவில்லை, அவராக சொல்லும் போது தான் அது வந்து முற்று பெறும், இன்னமும் முழுமை பெறவில்லை, ஒதுங்கி இருக்கிறார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு கிஷோர். நன்றி, நேர்களை மீண்டும் ஒரு குடிபிறக்கத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.